வணக்கம். இது ஆதி தமிழச் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச். நம்ம ஆதி தமிழச் யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றி நிறைய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு. நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். எல்லா பிரச்சனையுமே பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு எல்லாத்துக்குமே சாவி தயார் பண்ணதுக்கப்புறம் தான் பூட்டு தயார் பண்ணுவாங்களாம். அதனால் எல்லா பிரச்சனைகளுக்குமே கண்டிப்பாக தீர்வு இருக்கும். எப்படி பூட்டுக்கு சாவி இருந்தால் தான் அதை திறக்க முடியும். சாவி வந்து ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்றாறு போல் பூட்டு தயாரிப்பாங்களாம். அதை மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே கடவுள் வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வு வச்சுருப்பார். அதை வந்து நம்ம சரியான அந்த சாவியை பயன்படுத்தி நம்ம பூட்டை திறந்து நம்ம பிரச்சனைகளை நம்ம சரி செய்துக்கணும். அதற்கு உதவுறது தான் பார்த்திங்கன்னா அந்த வழிபாட்டு முறைகள். எண்ணற்ற வழிபாட்டு முறைகள், கலியுகத்தில் காக்கும் தெய்வமான வாராகிக்கான நிறைய வழிபாட்டு முறைகளை நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். பிரச்சனைகள் அப்படின்னா எனக்கெல்லாம் பெருசாக எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. ஒன்றுமே இருக்காதுங்க, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அதை அவங்களாலையும் தீர்த்துக்க முடியாது. அவங்களுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். அவங்களாலையும் தீர்த்துக்க முடியாது. மற்றவர்கள் வந்து அவங்களுக்கு எந்த கருத்துமே சொல்கிறதுக்கும் அவங்க இடம் கொடுக்கவே மாட்டாங்க. அதை மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் குழந்தைகள், குழந்தைகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கூட ஒற்றுமையே இருக்காது. அது ஒரு பிரச்சனை தான். அதை தீர்க்கிறதுக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தாரோட எதுவுமே ஒரு சின்ன ரீசன் தான் இருக்கும், ஆனால் அது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையாக விஸ்வரூபமாக வளர்ந்துடும். யார் சொல்கிறதையுமே கேட்க முடியாத ஒரு பிரச்சனையாக அது வளர்ந்துடும். இதை மாதிரி விஷயங்களை சரி பண்ணுறதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேலீஃப், அதாவது பிரியாணி இலை. இதில் தாந்திரீகங்கள் எவ்வளவோ இருக்குங்க, லட்சக்கணக்கில் இருக்குது. நம்ம மட்டும் இல்லை, வெளிநாட்டவருமே பார்த்திங்கன்னா இதில் நிறைய சுவிட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறது, எரிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சுவிட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதை பற்றி தாந்திரிக முறைகளுமே நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன். இப்போ இந்த பேலீஃப் வந்து ஒரு 9 எடுத்துக்கோங்க, அதாவது பிரியாணி இலை. இலை வந்து கொஞ்சம் சுத்தமாக நல்ல இலையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஓம், ஸ்ரீம், க்ரீம், க்ளீம், வாராகி தேவியை நம்ம, ஒரு இலைக்கு இது மாதிரி ஒரு தடவை எழுதுங்க. அடுத்த இலையில ஒரு தடவை, அடுத்த இலையில ஒரு இது ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் தூங்குவீங்க இல்லையா அந்த இடத்துல வச்சுக்கோங்க. காலையில் எழுந்தோடனே எம்டி ஸ்டமக்கில் செய்யணும். நீங்கள் குளிக்க வேண்டாம், பல்லு கூட தேய்க்க வேண்டாம். வாய் குப்பிளிச்சுட்டு முகத்தை மட்டும் கழுவிட்டு கை கால் அலம்பிட்டு உட்காந்து 9 பேலீஃப் எடுத்து எழுதி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு மூடி உங்கள் விட்டு நீங்கள் படுக்கையில் நீங்கள் தூங்குகிற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல பக்கத்துலேயே தான் வைக்கணும். இல்லை தலையணை கடையில் வைக்கணும், தலைமாட்டில் வைக்கணும், பக்கத்தில் இருக்கிற டேபிளில் வைக்கணும், கண் பார்க்குற இடத்துல வைக்கணும், அப்படிலாம் இதுக்கு வந்து விதிமுறையே கிடையாது. அந்த ரூமில் எங்கேனாலும் ஒரு 9 இலையில் எழுதி இதை வச்சுக்கோங்க. இதோடைய குட் வைப்ரேஷன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் இருக்கும். எந்த பிரச்சனை உங்களுக்கு உங்களை மீறி வந்தாலுமே கூட அதை தீர்க்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அந்த பேலீஃப், இந்த வார்த்தைகள், இது ரெண்டும் சேர்ந்து அந்த இடம் ஃபுல்லாகவே என்னென்ன அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா படுக்கையறை தான். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 7 மணி நேரம் நம்ம படுக்கையறையில் கண்டிப்பாக இருப்போம். அதை நான் அந்த இடத்துல உங்களை வைக்க சொல்கிறேன், வச்சு பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு குட் வைப்ஸ் உங்ககிட்ட உண்டாகிறதையும் உங்கள் குடும்பத்தில் உண்டாகிறதையும் உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதன் பிறகு அதை எங்கேயாவது வருடக்கணக்காக இருந்தாலும் தவறே கிடையாது. அதுக்கப்புறம் எங்கேயாவது கொண்டு போய் ஒரு நேரில் விட்டுட்டு அதை மாதிரி இன்னொருத்தர் எழுதிக்கோங்க. தொடர்ந்து ஆதித்தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.